கார்த்திகை தீபம் வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீடுகள் தோறும் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது வழக்கம். இதற்கான அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணியில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மேலவோடுதுறை கோட்டுச்சேரி பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அகல் விளக்கு தயாரிக்க முதலில் மண்ணை வெயிலில் உலர்த்தி தேவையான தண்ணீர் மற்றும் மணல் கலந்து அதனை பக்குவப்படுத்துகின்றனர். பின்னர் அந்த மண்ணை மின்சாரத்தில் சுற்றும் இயந்திரத்தில் இட்டு ஒரு முக விளக்கு, 5 முக விளக்கு என பல அளவுகளில் வடிவமைக்கின்றனர். இந்த விளக்குகளை வெயிலில் நன்கு காய வைத்த பின்னர் சுடுவளையில் அடுக்கி அதனை தீயில் இட்டு முழு அகல் விளக்காக உருமாற்றுகின்றனர். மற்ற தொழில்களைப் போலவே இந்த தொழிலும் கொரோனாவால் மிகவும் பாதிக்கப்பட்டது. தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதாக கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நடப்பாண்டில் விற்பனை நன்றாக இருக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர். வெளிமாநிலத்திலேருந்து வெளி ஸ்டேட்லேருந்து சீனா விளக்குன்னு ஒன்று வந்திருக்குங்க. இப்போ வந்து பெரும்பாலும் அது ஒரு 10 வருஷமாக உள்ளே வந்துட்டு இப்போ வந்து அந்த விளக்கை தான் விரும்புகிறாங்க. அது வந்து நல்லா டிசைனாக இருக்குது. இந்த பாரம்பரிய விளக்கை வந்து இப்போ யாரும் விரும்ப மாட்டுறாங்க. இந்த விளக்கில் தான் முறப்படி பார்த்தாக்கா இந்த விளக்கில் தான் இது விளக்கு கொளுத்தணும். இப்போ வந்து அந்த பீங்கா விளக்கு, அந்த செராமிக்ஸ் விளக்கு, அந்த இந்த விளக்கு டிசைன் விளக்கு, அந்த விளக்கில் தான் கொளுத்துறாங்க. ஜனங்கள் எல்லாம் அந்த விளக்குக்கு தான் போகிறாங்க. இப்போ எங்கள் தொழில் எது இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 விளக்கு வித்ததுன்னா அதுல வந்து 100 விளக்கு விக்குது. சாதாரண அகல் விளக்குகள் மட்டும் இல்லாமல் மேஜிக் விளக்குகள், தேங்காய் விளக்குகள், 2 அடுக்கு விளக்குகள் என பல்வேறு வகைகளில் விளக்குகள் தயாரிக்கும் பணியையும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தொடங்கியுள்ளனர். இவையும் விரைவில் விற்பனைக்கு வர உள்ளன. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.